திமுகவின் தேர்தல் அறிக்கை காமெடியாக உள்ளது என பாஜக நிலை மக்களவை வேட்பாளரும் முன்னாள் திருநெல்வேலி எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவை தேர்தலில் பாஜக 400 இடங்களில் வெற்றி பெற வேண்டி சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த அவர், அது காமெடியாக இல்லையா என விமர்சித்தார். அத்துடன் காங்கிரசும் பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்தார். 4 ஜூலைக்கு மேல், 400க்கு மேல் நாட்டிலே மலர் இருக்கிற நல்லாட்சியினுடைய தலைவராக விளங்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று அருள்மிகு சுப்பிரமணியசாமி அவர்களை தரிசனம் செய்து பூஜை செய்து வந்திருக்கிறோம். திமுக எதை சொல்லிட்டு தான் நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு நல்லது செய்துங்கிற எண்ணமே எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. நாட்டில் எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறத தான் திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தீர்ப்பளிக்கும் போது அவங்க எப்படி சொல்ல முடியும்? திமுக தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அது தேர்தல் அறிக்கையா? காமெடியா இல்லை? உங்களுக்கு சிலிண்டர் விலை 500 ரூபாய் கொடுக்க போகிறோம் நாங்கள். கொடுக்க முடியுமா? மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கே சிரிப்பாக இல்லையா அதை பார்த்து? ஏற்கனவே சிலிண்டர் விலை 200 ரூபா குறைப்பானாங்க, குறைச்சாங்களா? வேறு என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் பெட்ரோல் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் விலை யார் குறைக்கணும்? மத்திய அரசு குறைக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3000 ரூபா மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுக்கணும். முதல்ல தேர்தலில் ஜெயிக்கணும், எந்த அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கணும். அவங்க எந்த கூட்டணியிலையும் இல்லை. மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுப்பான்னா அதை நாங்களே கொடுத்துருவோமே. இவங்க எது கொடுக்கறது? இப்போ ஏற்கனவே நாங்களே கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் இலவச வீடு. இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி இலவச சிலிண்டர் யார் கொடுக்குறாங்க? பிரதமர் மோடி கொடுக்காங்க. அப்படி தானம்மா எல்லோரும் கொடுக்காங்களா? இலவசமாக பாருங்கள், அந்த அம்மாட்ட கேளுங்க, அங்கே கொஞ்சம் திருப்புங்க. செட்டப் இல்லை, அவங்க வந்து தற்செயலாக வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க. இவங்க இன்றைக்கி இருக்குது அகில இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தேஞ்சி தேஞ்சி இப்போ கட்டரம்பாக வந்துருச்சு. 40 இடத்துல தான் இப்போ இருக்காங்க. 40 இடத்துலுடைய காங்கிரஸ் இன்றைக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு? சும்மா ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போனா ஒரு குறிப்பிட்ட குடும்ப பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற பெண்கள்லாம் என்னாச்சு? இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. சொல்லாமலே செய்வது நரேந்திர மோடி அவர்கள்.